ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் சீஷல் ஆட்சி டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கின் கலர் பென்சில் இல்லாமல் கலர் பென்சில் யூஸ் பண்ணி ஸ்கின்க்கு எப்படி ரியலிஸ்டிக்காக கலர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். இப்போ நம்ம ஒரு ஃபைவ் கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் ஸ்கின்க்கு கலர் பண்ண போகிறோம் அது என்னென்ன கலர்ஸ்னா பிங்க் கலர் ஆரஞ்சு கலர் பேண்ட் ஓக்ரே ப்ரவுன் கலர் அண்ட் டார்க் சாக்லேட் ஸோ இதில் வந்து நான் பேண்ட் ஓக்ரே அப்படிங்கிற கலர் காட்டலை அதுக்கு பதிலாக பிங்க் கலர் காட்டுற அதாவது திக் பிங்க் கலர் காட்டுறேன் ஸோ அந்த திங்க் பிங்க் கலர் வந்து எனக்கு லிப்ஸ்க்கு யூஸ் ஆகும் ஸோ அதனால காமிச்சேன் பேர்ன் டோக்ரே அப்படிங்கிற கலர் தான் நான் காட்டலை பாருங்கள் இந்த ஷேட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி ஸ்கின்க்கு கலர் பண்ண போகிறோம் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஷேட் பண்ணியும் காட்டுறேன் பாருங்கள் So இந்த ஃபைவ் கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ரியலிஸ்டிக்கா ஸ்கின் கலர் பண்ண போறோம் நான் வந்து எதுல ரியலிஸ்டிக்கா கலர் பண்ணி காட்ட போறேன்னா ஒரு டிராயிங்ல தான் என்ன drawingனா, ஒரு பேபியோட போர்ட்ரேட் டிராயிங் சோ அதுல தான் ரியலிஸ்டிக்கா கலர் பண்ணி காட்ட போறேன் நான் எந்த கலர் பென்சில் யூஸ் பண்ணி கலர் பண்ண போகிறேன்னா ஃபேபர் கேஸ்டலோட கலர் பென்சில் தான் ஸோ ஃபேபர் கேஸ்டலில் வந்து பை கலர் பென்சில்ஸ்னும் இருக்குது அண்ட் எயிட்டீன் கலர் பென்சில்ஸ்னு தனியாக இருக்குது ஸோ ரெண்டு கலருமே ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இருக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது ரெண்டு கலர்லையுமே நீங்கள் எந்த கலர் வேணாலும் ட்ரை பண்ணலாம் அண்ட் பர்சனலாகவே எனக்கு ஃபேபர் கேஸ்டல் கலர் பென்சில்ஸ் ரொம்பவே பிடிக்கும் பிகாஸ் அந்த கலர் பென்சில் வந்து ரொம்பவே திக்காக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம வாங்க கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் டார்க் சாக்லேட் கலர் பென்சில்லாம் வந்து ஃபேபர் கேஸ்டல் கலர் பென்சிலை கொடுத்துருக்காங்க ஸோ டார்க் சாக்லேட் கலர் பென்சில் யூஸ் பண்ணி பேபியோட ஃபேஸ்க்கு அவுட்லைன் மாதிரி கலர் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்களும் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க ஸோ நான் இன்றைக்கி பண்ண போகிற ஸ்கின் டோன் வந்து ஃபேர் ஸ்கின் டோன்னா ஃப்யூச்சரில் வந்து நான் டார்க் ஸ்கின் டோன்லாம் வந்து கலர் பண்ணி காட்டுறேன் கண்டிப்பாக ஸோ இப்போ வந்து நான் வந்து பிளாக்காக வந்து அங்கங்கே பென்சில் டிரா பண்ணனால தெரியுது ஸோ அதையெல்லாம் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த பேபிக்கு நான் ரெஃபரன்ஸ்க்கு வரைஞ்சிருந்தேன் ஹேரை வந்து எரேஸ் பண்ணிட்டு கலர் பென்சில் யூஸ் பண்ணி வந்து டிரா பண்றேன் ஸோ ப்ரவுன் கலர் யூஸ் பண்ணி நல்லா திக்காவே ட்ரா பண்ணிக்கிறேன் அண்ட் பேர்ன் டோக்ரே கலர் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன் எதனால வந்து நான் பிளாக் கலர் வந்து பேபிக்கு ஹேர் கலர் பண்ணலைன்னா இப்பவே நான் வந்து பிளாக் கலரில் வந்து ஹேருக்கு கலர் பண்ணிட்டேன்னா ஸ்கின்னுக்கு கலர் பண்ண போறப்போ அந்த பிளாக் கலர் வந்து ஸ்மஜ் அப்படிங்கிறதுனால தான் வந்து ஹேருக்கு வந்து நான் இன்னும் பிளாக் கலர் பண்ணல ஸோ அதனால கொஞ்சம் வெயிட்டிங்கில் வச்சிருக்கேன் ஃபைனலாக வந்து நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணி ஹேருக்கு கலர் பண்ணிடுவேன் நெக்ஸ்ட்டு வந்து பேன்ட் டோக்ரை கலரை வந்து நான் லைட்டாக ஸ்கின்னுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அதாவது டார்க் சாக்லேட் கலரை அவுட்லைட் பண்ண மாதிரியே ஃபேஸ்க்கு வந்து இந்த பேர்ன் டொக்கரை கலர் யூஸ் பண்ணியே வந்து நான் அவுட்லைட் பண்ணுறேன் பேர்ன் கிரே கலரும் ஸ்கின் கலரும் வந்து சேமாக தான் இருக்கும் அதாவது ஸ்கின் கலர்ஸ்லாம் நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா இந்த பேர்ன் கிரே கலர் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபேபர் கேஸ்டல்ல இது ஒரு பெஸ்ட்டு திக்குன்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி ஸ்கின் கலர்ஸும் வந்து லைட்டாக வந்து அட்டாச் ஆகிற மாதிரி நம்மளுக்கு லைட்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த கலர் வந்து ஹேர்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஐப்ரோஸ்க்கும் ஐஸ்க்கும் வந்து கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஐஸ்க்கு வந்து நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் அண்ட் ஐப்ரோஸ்க்கு வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன் அண்ட் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேபி பார்க்கல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் பிகாஸ் ஹேர் வந்து பார்க்கையில் ப்ரௌன் கலராக இருக்குது அண்ட் ஐஸ் ஐப்ரோஸ்லாம் பார்க்கல பிளாக் கலராக இருக்குதுன்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபைனலாக பாருங்கள் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் அண்ட் ஸ்கின்னுக்கு வந்து ட ஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து அடிக்கலை ஸோ ஃபைனலாக பாருங்கள் இந்த பேபியோட ஃபுல் கலரிங் கலரிங்கையும் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் பேபியோட ஐ பால்ஸ்க்கு வந்து ப்ளூ கலரில் கலர் பண்ணிக்கிறேன் அண்ட் அந்த மாதிரி கலர் பண்ணால் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் அதாவது லைட் ப்ளூ அண்ட் திக் ப்ளூ யூஸ் பண்ணி தான் கலர் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்களும் இது மாதிரி கலர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த பேபியோட ஐ லிட்ஸ்க்கு வந்து நான் கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அதாவது ஆரஞ்ச் கலர் பென்சில் யூஸ் பண்ணி லைட்டாக வந்து கலர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ப்ரவுன் கலர் யூஸ் பண்ணி லைட்டாக அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு அண்ட் ஆரஞ்ச் கலர் யூஸ் பண்ணி ஐலிட்ஸ்லாம் வந்து கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ ஆரஞ்ச் கலர் அண்ட் பிங்க் கலர் தான் வந்து பேபி ஃபேஸ்க்கு ரொம்பவே யூஸ் ஆகும் அண்ட் ஃபேர் ஸ்கின் டோனுக்கு வந்து இது இந்த கலர் தான் ரொம்ப யூஸ் ஆகும் மெயினாக அதாவது ஆரஞ்ச் கலர் அண்ட் பிங்க் கலர் அண்ட் ஆரஞ்ச் கலர் மாதிரி லைட்டாக வந்து ஷேட் பண்ணிக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ லைட்டாக ஷேட் பண்ண முடியுமோ அவ்வளோ லைட்டாக ஷேட் பண்ணிக்கோங்க அண்ட் நோஸ்க்கு வந்து ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி லைட்டாக அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு அண்ட் அந்த ஹோல்க்கு வந்து பேர்ன் டோக்ரே கலர் லைட்டாக யூஸ் பண்ணிட்டேன் அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ரவுன் கலர் யூஸ் பண்ணி லைட்டாக ஷேட் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ஆரஞ்ச் கலர் யூஸ் பண்ணி ஷேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அண்ட் நோஸ்க்குலாம் வந்து நீங்கள் ரொம்ப லைட்டாக திக்காக கொடுக்கணும் அந்த நோஸில் பிகாஸ் அந்த ஏரியா வந்து ரொம்ப ஹைலைட்டடாக தெரியும் அப்படிங்கிறதுனால தான் அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த நெத்திலலாம் வந்து லைட்டாதான் நீங்கள் கலர் பண்ணணும் அப்பதான் தான் அந்த ஹைலைட்டடான ஏரியாலாம் நல்லா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் இந்த ஆரஞ்சு கலர் பென்சிலை வந்து நீங்கள் ரொம்ப லைட்டாக தான் யூஸ் பண்ணணும் அந்த கன்னத்துலலாம் வந்து நீங்கள் ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணுங்கள் அண்ட் ஒயிட் கலராக வந்து கொஞ்சம் ஸ்பேஸும் விட்டுக்கோங்க பிகாஸ் அப் அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் பிங்க் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் நான் இப்போ நான் கலர் பண்ணுற மாதிரி இடம் விட்டு கலர் பண்ணிக்கோங்க அந்த இடத்துலலாம் நான் வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிக்கிறேன் ஸோ பேபீஸ்க்கு அப்புறம் ஃபேர் ஸ்கின் டோனாலே இந்த மாதிரி தான் நீங்கள் கலர் பண்ணணும் ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் அண்ட் இப்போ வந்து லிப்ஸ்கெலாம் நான் வந்து கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் பர்பிள் கலர் யூஸ் பண்ணி நான் வந்து அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு பிங்க் கலர் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன் ஸோ பேபி பிங்க் தான் இது ஸோ பேபி பிங்க் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன் அண்ட் ஆரஞ்சு கலர் வந்து லைட்டாக வந்து ஷேட் பண்ணிக்கிறேன் லிப்ஸ்க்கு மேலே கலர் பண்ணிக்கிறேன் அண்ட் லாஸ்ட்டாக டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்றேன் பிகாஸ் நம்ம கலர் பென்சிலில் வந்து நல்லா தான் கலர் பண்ணாலும் லைன்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியும் ஸோ அதனால டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாஸ்லலாம் பட்ஸ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க அதாவது ஐப்ரோஸ் ஐ பால்ஸ் இதுக்கெலாம் வந்து பட்ஸ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லா ரியலாக தெரியும் பாருங்கள் பட்ஸில் வந்து எப்படி ப்ளூ கலர் பிளெண்ட் ஆகுதுன்னு அண்ட் நோஸ் ஏரியாஸ் லிப்ஸ் ஏரியாஸ்லலாம் வந்து பட்ஸ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் நெக்குக்கும் வந்து ஃபேஸ்க்கு எந்த மாதிரிலாம் நான் கலர் பண்ணணும் நெக்குக்கும் அதே மாதிரியே நான் கலர் பண்ணிக்கிறேன் ஆரஞ்ச் கலர் பிங்க் கலர்லாம் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன் ஸோ இதே மாதிரி நீங்களும் கலர் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு இன்னும் வந்து கண்ணை வெள்ளையாக இருந்தால் பிங்க் கலர் யூஸ் பண்ணி நல்லாவே கலர் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா ஃபேர் ஸ்கின் டோனுக்கும் வந்து கலர் பண்ணணும் அண்ட் ஃப்யூச்சரில் நான் டார்க் ஸ்கின் டோன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோவில் நான் ஸ்கின்னுக்கு மட்டும்தான் கலர் பண்ணி காட்டியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பேபிக்கு ஃபுல்லாக கலர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அந்த வீடியோவில் ஃபைனலாக உங்களுக்கு இந்த ஹேர்லாம் கலர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபர்ஸ்ட்ல நோட் பண்ணீங்கன்னா நம்ம ஆரஞ்ச் கலர் தான் ரொம்பவே ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணோம் ஸோ கண்டிப்பாக ஆரஞ்ச் கலர் நல்லாவே யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணுங்க அப்போதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்